Hi friends, welcome to Ahilu Arts channel. In this video we are going to see how to do a skirt for the gown. Okay, previous video we have seen the body. You can use the same body for different types of skirt. I have already told you. So in this video I'll show you how to do the skirt, the one in the profile picture of our page. Okay, so in order to do that you can choose your own color of choice. Okay, in the video la nama vandu gown ku skirt panna poranga. Nama last video la vandu indha body pannirundhom illaingla, ipo vandu nama profile picture la irukkira maadhiri skirt panna porom. Adhu illama inna nariya skirt vera vera video la pannuvom, seringla. Neenga ellathukkume vandu idhave vandu standard body vechukonga. Na andha video la sonna maadhiri na vandu indha enoda ribbon vandu rendu da இங்க நாட் போட்டு இங்க பின்னாடி ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த ப்ரீவியஸ் வீடியோ ஐ ஹவ் ஷோன் யூ ஹவு டு ஆட் தி ரிப்பன் ஃபார் தி ஷோல்டர். ஸோ இன் திஸ் வீடியோ ஐ ஹவ் டன் இட் அண்ட் அட்டாச் இட் இன் தி பேக் சைட். ஸோ இட் வில் ஃபார்ம் அ நைஸ் ஃபேன்சி ஷோல்டர். ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு ஸ்டார்ட் ஃபார் தி ஸ்கர்ட் வாட் யூ ஹவ் டு டூ, பிக் அப் அ கலர் ஆஃப் யுவர் ஓன் சாய்ஸ் which is complement to the previous color, of course. Okay, see, you can see the starting of my body here. Okay, this is where I have started. So you can also start the skirt with the same stitch. Okay, நம்ம எங்க நான் வந்து அந்த முடிக்கிற இடத்த வந்து நடுவுல வச்சு முடிச்சிருக்கேங்க. சோ ஸ்டார்டிங் வந்து எனக்கு இங்க இருக்கு. சோ நான் அதுலயே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன் திஸ் பாடி ஐ ஹவ் ஆல்ரெடி ஷோன் யூ தட் தட் ஸ்கர்ட் வில் பி லைக் வெரி நேரோ. ஐ ஷோ யூ த இமேஜ். சி, இன் திஸ் பாடி த ஸ்கர்ட் ஹஸ் கம் மச் ப்ராடர். ஓகே, பட் இன் திஸ் பாடி யூ கேன் சி த ஸ்கர்ட் இஸ் லைக் அ little narrow, not much wider. Okay, but if you want you can do that body and continue with this pattern, or if you want this body but the skirt should be somewhat wider, you can do that in this also. Okay, in order to do that I'll tell you how to do that, but I'm not going to do this for this skirt. What you have to do, you have to add one more single crochet row after this. Okay, if we continue from this row it will not be much wider, but if you want wider you have to add one more row with the another color so as to increase the width, in which case it will be like one single crochet, another stitch, two single crochet, so that you will have much much count of stitches. And in the same way you can have broader skirt. Okay, நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி இந்த பாடி தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பாவடை வந்தால் போதும், சரிங்களா? உங்களுக்கு ஆனால் இந்த ஸ்கர்ட் வந்து இந்த மாதிரி ப்ராடாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எய்தர் இந்த பாடி நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இதை போட்டாலும் ஓகே தான். பட் ஆனால் இதுலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ரோ மட்டும் எக்ஸ்ட்ரா போடுவோம், அந்த சிங்கிள் க்ரோஷே ரோ. அது வந்து எப்படி போடுவோம்னா ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ரெண்டு சிங்கிள் க்ரோஷே அடுத்த ஸ்டிச்சில். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சே வந்து டபுள் ஆயிரும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பாவடையும் நல்லா ப்ராடாக கிடைக்கும். ஓகே, டெக்னிக்கலி வி ஆர் ஜஸ்ட் டூயிங் அன் இன்க்ரீஸ் ஸோ தட் யூ வில் இன்க்ரீஸ் தி கவுண்ட், டோட்டல் கவுண்ட் ஆஃப் தி ஸ்டிச்சஸ் ஸோ தட் யூ வில் இன்க்ரீஸ் தி சைஸ் ஆஃப் தி ஸ்கர்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ ஐ எம் ஜாயினிங் மை ஹூக் இன் டு தி ஃபர்ஸ்ட் ஸ்டிச். Okay, make a slip knot. If you want a broader one, in this row you have to do one single crochet in the same stitch as of attachment and two single crochet in the next stitch. Okay, but if you don't want the skirt to be broader but with the same length as of body, you can always do a நார்மல் சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட். ஓகே, நீங்கள் வந்து ப்ராடாக வேணும் அப்படின்னா
இது ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே அப்படி போடுங்க. ப்ராடாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டு சிங்கிள் க்ரோஷே அடுத்த ஸ்டிச்சு. யூ கேன் ஆல்வேஸ் டிசைட் யுவர் ஓன் ஸ்கர்ட் சைஸ். ஓகே, இஃப் யூ டோன்ட் வாண்ட் இட் டு பி டூ ப்ராடர், யூ கேன் ஆல்வேஸ் டூ டூ ஒன் சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒன் சிங்கிள் க்ரோஷே, டூ டூ ஒன் ஒன் டூ. இன் தட் கேஸ் யூ வில் ஹாவ் அ ப்ராடர் ஒன் பட் நாட் மச் ப்ராடர் ஒன். இப்போ நீங்கள் வந்து இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே அடுத்ததில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போடணும் இல்லைங்க, நீங்கள் வந்து ரொம்ப ப்ராடாக வேணாம் பட் கொஞ்சம் இதாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு அடுத்த ஸ்டிச்சில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போடலாம். ஒன் ஒன் டூ இல்லைனா ஒன் டூ ஒன் டூ அந்த மாதிரி போடலாம், நம்ம இஷ்டம்தான். ஓகேங்களா? ஸோ த சைஸ் ஆஃப் தி ஸ்கர்ட் இஸ் அப் டோட்லி அப் டு யூ. ஓகே, ஸோ கண்டினியூ திஸ் சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட். I'll show you how to do the next round. See, I have completed my one row of single crochet. Okay, why we are doing another single crochet here? Because it will give you a definite waistline. Okay, this is the waistline. You can always add stones or satin ribbons just to make matching with the shoulder pad to make a bow. Okay, in for that only we are having a two rows of single crochets to form a definite waistline. நம்ம எதுக்காக இன்னொரு ரோ சிங்கிள் க்ரோஷே போடுறோம்னாங்க, இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு வெய்ஸ்லைன் வந்து டெஃபினட்டாக கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ஏதாவது ஸ்டோன் வைக்கணும், இல்லை ஃப்ளார் வைக்கணும் அப்படின்னா, இல்லை இந்த நீங்கள் ஷோல்டருக்கு வந்து ரிப்பன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மேட்சாக இங்கேயும் அந்த ரிப்பன் கட்டி அந்த போ மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெய்ஸ்லைன் தான் யூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம ரெண்டு சிங்கிள் க்ரோஷே ரோ போடுறோம். ஸோ இப்போது நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் தி ஸ்கர்ட். அதுக்கு வந்து செயின் த்ரீ, டபுள் க்ரோஷே. வி ஆர் டூயிங் அ டபுள் வி ஸ்டிச். ஓகே, இட்ஸ் நத்திங் பட் டூ டபுள் க்ரோஷே, செயின் டூ, டூ டபுள் க்ரோஷே. நம்ம வந்து ரெண்டு வி ஸ்டிச்சு, வி ஸ்டிச்னா நம்மளுக்கு தெரியும் டபுள் க்ரோஷே, செயின் ஒன், டபுள் க்ரோஷே. இதில் வந்து ரெண்டு இதை போடுறோம், சரிங்களா? டூ 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 போடுறோம். ஓகே, ஸோ நவ் வி ஆர் ஹேவிங் ஃபோர் ஸ்டிச்சஸ் ஹியர் இன் அ சிங்கிள் ஸ்டிச். ஸோ இன் ஆர்டர் டு மேக் ஷுர் வி நீட் டு ஸ்கிப் த்ரீ ஸ்டிச்சஸ் அண்ட் இன் த ஃபோர்த் ஸ்டிச் வி ஆர் டூயிங் அகெயின் ஃபோர் ஐ மீன் வி ஸ்டிச் விச் இஸ் நத்திங் பட் ஃபோர் டபுள் க்ரோஷேஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம மூணு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாலாவது ஸ்டிச்சில் வந்து ரெண்டு டபுள் க்ரோஷே, செயின் டூ, ரெண்டு டபுள் க்ரோஷே. ஸோ டெக்னிக்கலாக நம்ம வந்து நாலு ஸ்டிச்சு யூஸ் பண்ணுறோம், நாலு ஸ்டிச்சு போடுறோம், அதில் வந்து மூணு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரே இதில் நாலு போடுறோம். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கலி வி ஆர் யூஸிங் ஃபோர் ஸ்டிச்சஸ், த்ரீ ஃபார் ஸ்கிப்பிங் அண்ட் ஒன் ஃபார் தி ஆல் ஃபோர் டபுள் க்ரோஷேஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் டூயிங் ஆல் த்ரோட் தி ஸ்கர்ட். திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங். ஓகே, ஸோ சின்ஸ் வி ஆர் ஹேவிங் டூ செயின்ஸ், திஸ் ஸ்கர்ட் வில் ஃபார்ம் அ ப்ராடர் ஒன். ஓகே, ஸோ keep in mind that your even though I have not done any increase in the single crochet round, but my skirt will be broader than the body, so according to the number of counts you are having your skirt will be broader. ஓகே, நான் வந்து இப்போது என்னோடய சிங்கிள் க்ரோஷே ரோவில் எந்த இன்க்ரீஸும் பண்ணலைங்க, இருந்தாலும் நம்ம வந்து மேலே செயின் டூ போடுறதுனால ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் வைடாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து எத்தனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ஒன்ஸ் ஐ ஹவ் டன் திஸ் ஐ லெட் யூ நோ ஹவு டு டூ தி நெக்ஸ்ட் ரோ. ஓகே, இப்போ அதை முடிங்க, முடிச்சுட்டு அடுத்த ரோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? சி, ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, திஸ் வில் பி அன் ஈஸி க்ரோயிங் ஸ்கர்ட் பிகாஸ் டெக்னிக்கலி வீ வில் பி ஒர்க்கிங் இன் ஒன் ஃபோர்த் ஆஃப் தி ஸ்டிச்சஸ் பிகாஸ் வி ஆர் ஸ்கிப்பிங் த த்ரீ ஸ்டிச்சஸ், ரைட்? ஸோ இட் வில் எண்ட் ஃபாஸ்ட். ஓகே, சி மை ஸ்கர்ட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங். I have this much white. I'm okay with this, so I'm going to proceed with this now. ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட் ரோ முடிச்சிருக்கேங்க. இது வந்து நம்ம டெக்னிக்கலாக நாலில் ஒரு பங்கு தான் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, மூணு ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நாலாவது ஸ்டிச்சில் தான் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? உங்களுக்கு நான் இன்னொரு டிப்பு தரேன். நம்ம வந்து இந்த பாடி போடும்போது நான் உங்களை என்ன சொன்னேன், மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீயில் போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல ஃபஸ்ட் ரோவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொன்னேன் இல்லைங்களா. பட் இதில் வந்து நம்ம வந்து ஃபோர் ஃபோராக தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபோரில் இருந்தால் நல்லது. பட் நம்ம எப்படி இதுவும் இது பண்ணிக்க முடியும்? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு செயின் போடும்போதே மல்டிபிள்ஸ் ஆஃப் டுவெல்லில் போட்டிங்கன்னா போத் த்ரீக்கும் ஃபோருக்கும் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு போட்ட உடனே வந்துட்டு
பாருங்கள் இங்கே எனக்கு ரெண்டு ஸ்டிச்சு தான் இருக்குது, இருந்தாலும் நான் அதவே போட்டிருக்கேன், இந்த ஒரு ஷெல் போட்டுட்டு தான் முடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டிங்கன்னா ஓகே, இல்லைனாலும் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ வைல் டூயிங் த பாடி ஐ டோல்ட் யூ இந்த ஃபவுண்டேஷன் சேஞ்ச் ஷுட் பி இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, ஈவன் தோ இட் இஸ் நாட் தெர் வில் பி நோ ப்ராப்ளம் பிகாஸ் வி கேன் அட்ஜஸ்ட் இன் தி ஃபர்ஸ்ட் ரோ ஓகே. பட் ஹியர் வி ஆர் ஒர்க்கிங் இன் ஃபோர்ஸ், நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ். பட் இன் தட் கேஸ் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு டூ த ஃபவுண்டேஷன் செயின் வித் மல்டிபிள்ஸ் ஆஃப் 12, ஈவன் தோ இட் இஸ் நாட் நோ ப்ராப்ளம் பிகாஸ் சி நவ் ஐ டோன்ட் ஹாவ் த மல் ஃபோர் ஸ்டிச்சஸ் டு ஸ்கிப், த்ரீ ஸ்டிச்சஸ் டு ஸ்கிப் ஹியர், ஐ ஹவ் ஒன்லி டூ, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஐ டூ அ கம்ப்ளீட் ஷெல் அண்ட் கம்ப்ளீட் வி ஸ்டிச் அண்ட் டூ அ ஸ்லிப் ஸ்டிச் ஓகே. ஸோ தெர் வில் பி நோ ப்ராப்ளம் ஈவன் தோ இஃப் யூ டோன்ட் ஹாவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. திஸ் இஸ் மோர் ஃபீஸபிள் ஸ்கர்ட் ஓகே. ஸோ ஃபார் ஸ்டார்டிங் த செகண்ட் ரவுண்ட் யூ ஹாவ் டு கம் டு தி ஸ்பேஸ் செயின் டூ ஸ்பேஸ் ஓகே. So for that, I am doing a two more slip stitch. நம்ம வந்து இப்போது அந்த செயின் டூ ஸ்பேஸில் தாங்க ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க ஸ்லிப் ஸ்டிச்சை இன்னும் ரெண்டு தடவை போட்டு அந்த செயின் டூ ஸ்பேஸ்க்கு கொண்டு வந்துடுவேன் சரிங்களா. கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதவே தான் திரும்ப போட போகிறோம். ஸோ ஆஃப்டர் கம்மிங் டு த செயின் டூ ஸ்பேஸ் வி ஆர் கண்டினியூவிங் த சேம் வி ஸ்டிச், தட் இஸ் டூ டபுள் க்ரோஷே செயின் டூ, டூ டபுள் க்ரோஷே. டெக்னிக்கலி வி ஆர் கோயிங் டு ஸ்கிப் four stitches, that is this two double crochets and these two double crochets and directly to the next chain to space we are working four stitches okay. So this is how we are going to continue till the end. I am not going to do that now because I'll be doing the border now. So idhe danga fulla continue pannuvom, ungalku evlo height ku venumo avlo height ku neenga vande idha fulla continue pannunga. I'll show you the image of what my pattern. I used three colors for one skirt and two colors for another skirt. See, here I have used sherbet colors. 1, 2, 3, 4 rows for one color. Okay. And for this skirt, I have done with only two colors. Again, four rows for one color. Now, in that skirt, I have used 3 colors. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். மூணு கலர் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் யூஸ் பண்ணுங்கள். நோ மேட்டர் ஹவு மெனி கலர்ஸ் யூ ஆர் யூஸிங், பட் யூ ஹாவ் டு யூஸ் தி சேம் வித் ஓகே, தென் ஒன்லி இட் வில் லுக் குட் ஓகே. இப்போ வந்து நான் இதில் வந்து நாலு ரோ ஒரு கலருக்கு போட்டிருக்கேன், இதுலேயும் நாலு ரோ தான் போட்டிருக்கேன், பட் ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா. உங்களுக்கு எந்த கலர் வந்து டாமினேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் போடுங்க. யூஸ் த கலர் விச் யூ திங்க் டு பி டாமினேட்டட், then you are all set to go okay. So this is how we'll be doing till the end according to your measurement okay. I have taken the measurement, bottom height 16 inches, so I'll be doing it for 16 inch, which I'm not going to do now. So after this imagine you have done all the 16 inch and you have done the final row of the shell okay. இப்போ வந்து நீங்கள் இந்த 16 இன்ச்சுக்கும் போட்டு, அதாவது உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கும் போட்டுட்டு கடைசியில் இந்த ரவுண்டு முடிச்சிருக்கீங்கன்னு வைங்க. இப்போ வந்து நம்ம வந்து நான் உங்களுக்கு இந்த பார்டர் பைனாப்பிள் பார்டர் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா. நவ் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ ஹவு டு டூ திஸ் பைனாப்பிள் பார்டர் ஓகே. திஸ் இஸ் ஆப்ஷனல், யூ கேன் ஆல்வேஸ் டூ அ நார்மல் ஷெல் ஸ்டிச் ஃபார் தி எண்டிங். நான் வந்து இதில் வந்து நார்மல் ஷெல் ஸ்டிச் தாங்க போட்டிருக்கேன், ஒன்றும் இல்லை. அந்த செயின் டூ ஸ்பேஸில் வந்து 5 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன் அவ்வளோதான். இப்படி முடிக்கிறதுனாலும் உங்கள் இஷ்டம்தான், இல்லை இந்த பைனாப்பிள் பார்டர் வேணும்னா இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த நார்மல் ஷெல் இஸ் நத்திங் பட் 5 டபுள் க்ரோஷேஸ் இன் ஈச் ஆஃப் தி செயின் டூ ஸ்பேஸ் ஓகே. ஸோ ஒவ்வொரு செயின் டூலையும் 5 டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த இதில் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு இது பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வீல் டூ தி நார்மல் பார்டர், 5 டபுள் க்ரோஷேஸ் and single crochet in between the two double crochets, two sets of double crochets okay. This is how we do the normal border. You can always do that if you want okay. The pineapple border is an optional one, so you can always end your skirt like this. This will be your minimum simple ending. If you want to do a pineapple border, this is what you have to first notice. See,
the pineapple border is the length of the pineapple border will be depend on how many double crochets you are going to do at first. Okay, you can always verify for the pineapple stitch for our key earring, which we have already done, and I'll give you the link. நம்ம ஏற்கனவே வந்து பைனாப்பிள் இயர்ரிங் பண்ணியிருக்கோம், அதை பாருங்க எப்படி பைனாப்பிள் ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்பயுமே பைனாப்பிள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எத்தனை டபுள் க்ரோஷே போடுறோமோ அதை பொறுத்து தான். இன் திஸ் ஐ ஹவ் டன் 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, 6 டபுள் க்ரோஷேஸ் அண்ட் ஐ ஹேட் 1, 2, 3, 4, 5 ரோஸ். ஓகே, ஸோ யூ கேன் டிசைட் யுவர் ஓன் லென்த் ஆஃப் தி பைனாப்பிள் பார்டர். சின்ஸ் ஐ ஹாவ் 6 டபுள் க்ரோஷேஸ், ஐ வில் ஹாவ் 6 - 1 நம்பர் ஆஃப் திஸ் செயின் ரோஸ். ஓகே, இப்போ நான் வந்து 6 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன், அதனால் எனக்கு 5 ரோ கிடைக்குது. எனக்கு இந்த கேப்பு போதும், இந்த லென்த் போதும், ஏன்னா எனக்கு வந்து இந்த மற்ற இதை விட இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சனால நான் வந்து 6 மட்டும் போட்டிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் பார்டர் டு பி பிக் எனஃப், பட் சம் வாட் பிகர் தேன் தி அதர் செக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹவ் 6 டபுள் க்ரோஷேஸ். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் டூயிங் திஸ். ஸோ இன் ஆர்டர் டு டூ 6, யூ ஹாவ் டு யூஸ் தீஸ் ஃபஸ்ட் 2 ஷெல்ஸ். ஸோ மேக் ஷுர் யூ ஹாவ் ஈவன் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. I have 17 shells, that's not a problem. I'll be adjusting it. Okay, so what we are going to do now is I'll be using these 2 shells for pineapple and this shell for the ending. You can see this ending, this is not a pineapple, this is a pineapple and this is the ending of the pineapple. Okay, and this is what I am going to do now. So for that, what you have to do, chain 3, which will be our first double crochet, another double crochet, another double crochet in the chain 2 space, another double crochet, another double crochet. I have 5. Okay, 5. You can also add 6, 7, 8, 9, 10, which has both the shells. Okay, see, I have 10 double crochets with both the shells. Okay, in this case my pineapple will be bigger enough, I'll have 9 more rows, but I don't want to do that. I want a smaller pineapple, but still I have to use both the shells. In that case, what I have to do now, ipo enna panirukena, inda rendu shellalayum ovvoru stitch layum oru oru idu pota enakku 10 double crochet varudhu. So 10 double crochet enakku inna 9 row na podanum, but enakku apdi poda vendam. Enakku vandu kuttiya irundha podu pineapple, but adhe nerathula na vandu rendu idum use pananum, ரெண்டு ஷெல்ல ஒரு பைனாப்பிளுக்கு யூஸ் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷெல்ல ஒரு பைனாப்பிளுக்கு யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கொச்ச கொச்சான் இருக்கும். ஸோ உங்களுக்கு விரிக்கும் போது இந்த மாதிரி ஃப்ளாட்டான இது வராது. ஸோ இஃப் யூ யூஸ் ஸ்மாலர் இஃப் யூ யூஸ் 1 ஷெல் ஃபார் அ ஸ்மாலர் பைனாப்பிள், தென் யூ வில் ஹாவ் த பார்டர் வில் நாட் பி ஃப்ளாட் எனஃப், பட் இட் வில் பி மோர் கன்ஜஸ்டட். ஓகே, ஃபார் தேட் வாட் ஐ ஹாவ் டு டூ இஸ் ஐ வில் பி அன்டூயிங் இட். ஓகே, I will not start with this first stitch. Okay, இந்த ஃபஸ்ட் ஸ்டிச்சில் நான் பண்ண மாட்டேன். இந்த ரெண்டாவது ஸ்டிச்சுகளை மறுபடியும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ செயின் 3 போடுறேன். ஸோ இப்போ தான் எனக்கு ஒரு டபுள் க்ரோஷே வருது. ஸோ ஐ வில் பி ஸ்லிப் ஸ்டிச்சிங் இன் டு த செகண்ட் ஸ்டிச் அண்ட் செயின் 3, விச் வில் பி மை ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே. நவு ஐ எம் கோயிங் டு டூ 1, 2, 3. What I'll do now, I'll skip these 2 stitches, these last double crochet of the previous shell and the first double crochet of the next shell, and I'll do 1 double crochet in the second double crochet. Okay, so na ipo enna panirkena, nadula irukra rendu double crochet yum vittuten. Okayla, so vittittu
இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேவையும் இந்த லாஸ்ட் டபுள் க்ரோஷேவையும் விட்டுட்டேன். நான் இப்போ ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டெக்னிக்கலாக இந்த இதையும் இந்த லாஸ்ட்டையும் விட்டுட்டு இந்த டபுள் க்ரோஷே செயின் டூ ஸ்பேஸு, இந்த டபுள் க்ரோஷேல தான் மூணு டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இதுலேயும் போட்டிருக்கேன். வாட் ஐ ஹவ் டன் இஸ் ஐ ஹவ் ஸ்கிப்ட் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டபுள் க்ரோஷேஸ் ஆஃப் தி ஷெல் அண்ட் ஐ ஹவ் டன் ஒன் டூ த்ரீ டபுள் க்ரோஷேஸ் இன் தி மிடில் டபுள் க்ரோஷேஸ் அண்ட் தி செயின் டூ ஸ்பேஸ். ஸோ நவ் ஐ ஹாவ் ஒன்லி சிக்ஸ் டபுள் க்ரோஷேஸ் ஃபார் தி பைனாப்பிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ வில் ரெடியூஸ் ஐ ஹவ் ரெடியூஸ் த number of rows and but still I have used two shells. Okay, so now what I am going to do for this third shell, I'll be doing the common shell only because this will not be a pineapple but a ending. Okay, so or and the pineapple stitch la 6 potadukku apram idu enna pannuvana வெறும் சாதாரண ஷெல்லு போடுவேன். எதுக்காகனா இந்த இது இந்த இதுக்காக, தெரியுதுங்களா? ஆஃப்டர் தி பைனாப்பிள் ஸ்டிச் ஐ ஹாவ் டு கண்டினியூ டு தி எண்ட் ஸோ தட் இட் வில் மேக் டூ பைனாப்பிள்ஸ் லுக் ஐ மீன் இட் வில் பி அ செப்பரேட்டர் ஃபார் தி டூ பைனாப்பிள்ஸ். ஓகே, நம்ம பைனாப்பிளை பிரிக்கிறதுக்காக இந்த ஒரு ஷெல் போடுறோம். ஸோ அப்போ அடுத்தது வந்துட்டு, ஸோ நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, வி வில் பி டூயிங் அ சிக்ஸ் டபுள் க்ரோஷேஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி second double crochet of the previous shell. Okay, so 1 2 3 I'll be skipping the last double crochet and the first double crochet of the next shell and I'll do three more double crochets in the middle of the technically the middle double crochets and the chain stitch. So now also I'll have six double crochets for the pineapple. Okay, the next shell will be nothing but my separator. So ipo vandu 6 double crochets ku apram adutha shell la vandu nama separator ah dhaan use pandrom, pineapple pirikkiradhukku dhaan use pandrom. So idha vandu idu, so this is my own pattern. I don't refer any of the patterns, so it will be according to my own description. So deal with that please. So now I am going to do a pineapple. Again start with the second double crochet of the V stitch and skip the last and first double crochet of the next shell. Next then do three more double crochets. So I am doing all these row in the complete row in camera because I want you to be sure of what we are doing. Okay, so now my six double crochets are done. Now I'm going to do a normal shell, normal V stitch for the separator. Okay, so this is how I'm going to continue till the end. Continue and we'll meet at the end to do the next round. Okay, so idhavey dhaan continue pannunga, continue pannittu adutha round eppadi pandradhen solren. Okayla, see, I have completed my first round for the pineapple. Okay, again I am saying, imagine that you have completed the total you have completed the total length of the skirt and this will be your border. Okay, I am not doing it, I am just showing you the border. Okay, na vandu idu fulla podalanga, neenga adutha round la idu pannadinga. In case neenga வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட் ரவுண்டை கண்டினியூ பண்ணி எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போடுங்க, சரிங்களா? ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ நவ் இஸ் செயின் டூ சிங்கிள் க்ரோஷே இன் த நெக்ஸ்ட் ஸ்டிச், செயின் டூ. திஸ் இஸ் ஹவ் வில் பி டூயிங் தி பைனாப்பிள். ஓகே, செயின் டூ. இப்போ ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் நாங்கள், அந்த எங்கெல்லாம் நம்ம 6 டபுள் க்ரோஷே போட்டோமோ அதை வந்து செயின் டூ போட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு 5 செயின் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் நான் சொன்னேன், 1 2 3 4 5 செயின் ஸ்பேஸ் கிடைக்குது இல்லைங்களா? ஸோ இதை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ நம்மளுக்கு இது 1 வரும்போது ஸ்கர்ட் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ சின்ஸ் வி ஹாவ் 6 டபுள் க்ரோஷேஸ், வீல் ஹாவ் 1 2 3 4 5 செயின் ஸ்பேசஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி ரெடியூசிங் இட் ஃபார் ஈச் ரோ. ஸோ ஆஃப்டர் 5 ரோஸ் வீல் பி டன் வித் தி ஸ்கர்ட். ஓகே, so after this we have to separate this one, right? So for the first round what you have to do,
just do a shell, I mean V stitch. So first round ku vandu neenga ipo endha chain space um poda venanga, just epayum pola chain double crochet chain 2 double crochet ve podunga seringla. Adutha round la irundhu nama idha eppadi pirikkiradun paapom. Okay, so since this is the first round, you don't need to do any chain spaces, just the shell. Okay, just the V stitch. So this is how I'm going to continue till the end. Chain 2 single crochet in all the double crochets, and in the separator shell I'm going to do a shell. The separator shell la vandu shell dhaan podranga. In the double crochet nama pineapple ku pottadala mattum chain 2 single crochet, chain 2 single crochet. Okay ingla. So idave podunga, adutha round eppadi pandradun paakalam. So continue till the end and I'll let you know how to do the next round. Okay, see, I've completed this round. Finally, what I'm going to do after the last shell stitch, I will not be single crocheting in this space but in the chain 2 space. Okay, so that I can continue another chain space for the next round. இப்போ நான் இது முடிஞ்சோன்னே என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்டார்டிங் இடத்துல வந்து ஃபஸ்ட் போட்ட சிங்கிள் க்ரோஷே இடத்துல சிங்கிள் க்ரோஷே போட மாட்டேன். இந்த செயின் டூ ஸ்பேஸ்லேயே சிங்கிள் க்ரோஷே போடுவேன். அப்போ தான் வந்து நான் அடுத்த ரோக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ திஸ் ரோ சேம் த சேம் அஸ் தி ஃபர்ஸ்ட் ரோ, பட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ ஒன் ஸ்மால் சேஞ்ச் ஐ டெல் யூ நோ டெல் யூ நோ. இப்போது அதே மாதிரி தாங்க இதுக்கும் போட போகிறோம். இதில் வந்து 4 செயின் ஸ்பேஸ் கிடைக்கும். போனதில் 5 கிடைச்சது இல்லைங்களா? ஸோ இதில் வந்து 4 கிடைக்கும். ஸோ இது இன் திஸ் வீல் ஹாவ் ஒன்லி 4 செயின் ஸ்பேசஸ் வேர் வி ஹாவ் 5 வேர் வி ஹேட் 5 இந்த லாஸ்ட் ரோ 1 2 3 4 செயின் ஸ்பேஸ் வி ஹாவ். யூ கேன் சி திஸ் ரைட். ஸோ நவு சின்ஸ் த பைனாப்பிள் இஸ் கெட்டிங் ஷ்ரங்கன், ஐ எம் டூயிங் அனதர் செயின் 1 தென் டூயிங் அ ஷெல் ஹியர். ஓகே, நம்ம வந்து அந்த இது குறுகுது அப்படிங்கிறனால நம்ம வந்து போன ரவுண்டில் வந்து நம்ம எந்த செயினும் போடலை இந்த ஷெல் போடுறதுக்கு, பட் இந்த ரவுண்டில் வந்து ஒரே ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் சிங்கிள் க்ரோஷே போடுவீங்க, தெரியுதுங்களா? யூ கேன் டூ செயின் 2 ஆல்சோ இன்ஸ்டெட் ஆஃப் செயின் 1 இஃப் யூ வாண்ட். நீங்கள் வந்து இதை செயின் 2க்கு செயின் 1க்கு பதிலாக செயின் 2 கூட போடலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ வில் பி கண்டினியூவிங் டில் தி எண்ட். ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ ஹவ் டன் வித் திஸ், I'll let you know how to do the next round. So we have 3 more rows. In the next row we'll have only 3 chain spaces and 2 chain space and 1 chain space. Okay, so ipo vandu nammalku 4 irukku illengla, inna 3 row poduvom adula vandu adutha round la 3 chain space kedaikum, adukku adutha 2 kedaikum, adutha 1 kedaikum. Okay ingla, so do a chain 1 and then do a V stitch. Okay, sorry, I'm saying V stitch and shell many times, but make sure that this is our separator. Okay, on the shell um V stitch maathi maathi solren, but adu confuse aikadinga. So continue till the end and we'll do the next round. Okay, so as I already told you, this will be very easy and very quick to make. Okay, and it will give you a fantastic finishing also. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளுங்க, பட் வந்து முடி ஃபினிஷிங் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சி, ஐ ஹவ் டன் திஸ் ரவுண்ட் ஆல்சோ லைக் திஸ் லாஸ்ட் ரவுண்ட். ஐ வில் டூ த சிங்கிள் க்ரோஷே நாட் இன் திஸ் ஸ்டிச் பட் இன் தி செயின் டு ஸ்பேஸ். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் இந்த ரவுண்டு முடிச்சிருக்கேங்க. இப்போயும் நான் வந்து இந்த சிங்கிள் க்ரோஷேல சிங்கிள் க்ரோஷே போடாமல் செயின் டூ ஸ்பேஸில் போடுறேன், சரிங்களா? ஸோ இப்போயும் வந்து நம்ம அதே தான் பண்ணுறோம், செயின் டூ சிங்கிள் க்ரோஷே, செயின் டூ சிங்கிள் க்ரோஷே, செயின் டூ சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இப்போ 3 செயின் டூ ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ நவ் வி ஹாவ் தி 3 chain 2 space only in this round. Okay, so since it is shrunken a little bit more sorry, we'll do a chain 2 and do a V stitch here. Okay, so nama last idhula na vandu oru chain potrunden, neenga rendu chain potrundalum onnu prachana illa. So ipoyum rendu chain podunga, okay ingla. So in the last round if you have done 2 chains, no problem, you can do either 2 chains or 3 chains in this row. ஓகே,
But in the last round, if you did only one chain as of me, then you can do two chains in this row. The thing is, like, it has to fit the length of the shrunken pineapple as well as the shell. Okay, இப்போ வந்து நீங்கள் இந்த இந்த இதை சுருங்க சுருங்க இது வந்து கேப் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இப்படி கன்ஜஸ்டடாக இருக்காது, இப்படி சுருங்கி போகிற மாதிரி இருக்காது, சரிங்களா? அதுக்காக தான் வந்து இந்த செயின். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் திஸ் ரவுண்ட். செயின் டு வி ஸ்டிச் ஹியர், விச் மீன்ஸ் டபுள் வி ஸ்டிச் அண்ட் another 3 chain 2 space. Okay, you can see now itself the chip, the pineapple is getting into shape. Okay, see it has started to taking its shape. Once we have done the two rounds, then it will be good. Okay, see, I have done this row. Again I am single crochet in the chain 2 space. இந்த ரவுண்ட்ல நான் chain 2 ஸ்பேஸில் தான் சிங்கிள் க்ரோஷே போடுறேன், சரிங்களா? ஸோ இந்த ரவுண்டில் நம்மளுக்கு ரெண்டு chain 2 ஸ்பேஸ் தான் கிடைக்கும். இன் திஸ் ரவுண்ட் வி ஆர் கோயிங் டு ஹாவ் ஒன்லி டூ chain 2 ஸ்பேசஸ் விச் வில் ஃபார்ம் தி ஐ மீன் நெக்ஸ்ட் ரவுண்ட் இட் வில் ஃபார்ம் த டிப் ஆஃப் தி பைனாப்பிள். ஓகே, ஸோ இன் திஸ் ரவுண்ட் சின்ஸ் த பைனாப்பிள் இஸ் டூ நேரோ நவ், வாட் வி ஆர் கோயிங் டு டூ, வி ஆர் கோயிங் டு டூ அ டூ வி ஸ்டிச் ஹியர். ஓகே, இப்போ நம்ம வந்து இது ரொம்ப சுருங்கிருச்சு அப்படிங்கிறனால நம்ம வந்து இப்போ இதுலேயும் மூணு செயின் போட்டு ஒரே ஒரு ஷெல் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படிங்கிறனால இப்போ நம்ம வந்து ரெண்டு வி ஸ்டிச் போட போகிறோம், தெரியுதுங்களா? ஸோ இப்போது செயின் டூ போட்டுக்கோங்க. ஐ எம் டூயிங் அ செயின் டூ, டூ டபுள் க்ரோஷே, அகெயின் செயின் டூ, டூ டபுள் க்ரோஷே, அகெயின் செயின் டூ, டூ டபுள் க்ரோஷே. ஓகே, ஸோ வி ஹவ் டன் டெக்னிக்கலி டூ வி ஸ்டிச் பட் இட் ஹாவ் அ த்ரீ பேர். ஓகே, த்ரீ செட்ஸ் ஆஃப் டூ டபுள் க்ரோஷேஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோ, ரெண்டு டபுள் க்ரோஷே செயின் டூ, ரெண்டு டபுள் க்ரோஷே செயின் டூ, ரெண்டு டபுள் க்ரோஷே செயின் டூ போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இங்கேயும் செயின் டூ, சிங்கிள் க்ரோஷே அந்த செயின் டூ ஸ்பேஸில், அடுத்து சிங்கிள் க்ரோஷே, அடுத்தும் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு செயின் டூ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நவ் வி ஆர் ஹேவிங் டூ செயின் டூ ஸ்பேஸ். அகெயின் ஐ எம் கோயிங் டு டூ செயின் டூ அண்ட் த்ரீ செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷேஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ திஸ் ரவுண்ட். ஓகே, ஸோ இதை முடிங்க, முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுதான் நம்ம கடைசி ரவுண்டு. ஸோ கண்டினியூ திஸ் ரவுண்ட் அண்ட் வில் டூ தி லாஸ்ட் ரவுண்ட். ஓகே, சி ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ரவுண்ட். அகெயின் ஐ வில் பி சிங்கிள் க்ரோஷேயிங் இன் த செயின் டூ ஸ்பேஸ். இந்த ரவுண்டு முடிஞ்ச உடனேமும் நான் அந்த சிங்கிள் க்ரோஷே அந்த செயின் டூ ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல தான் சிங்கிள் க்ரோஷே போடுறேன், சரிங்களா? So, ipo we have completed. Let me show you in the dark background. See, now we have completed our full pineapple structure. We have only one pointed edge. Okay, so this is our last round. How we are going to end this, do this is, you want to have a closed finishing, right? You don't want to have any chain space loose, right? So what we have to do, இப்போ வந்து நம்மளுக்கு இதுதான் அந்த கடைசி பைனாப்பிள் ஸ்டிச்சுங்க. இதோட நம்மளுக்கு வந்து அந்த பைனாப்பிள் வந்து இது ஆக ஆரம்பிச்சிருக்கோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த செயின் டூ ஸ்பேஸ்லாம் இல்லாமல் ஒரு க்ளோஸ்ட் ஃபினிஷிங் வேணும் இல்லைங்களா? அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், செயின் டூ, டூ அ கம்ப்ளீட் ஷெல் ஹியர். ஓகே, விச் இஸ் நத்திங் பட் ஃபைவ் டபுள் க்ரோஷே. ஸோ இப்போது இது ஃபுல்லாக அஞ்சு டபுள் க்ரோஷே போடுங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஓகே, யூ கேன் எய்தர் கண்டினியூ ஃபைவ் மோர் டபுள் க்ரோஷே இந்த செயின் டூ, ஆர் இஃப் யூ வாண்ட் அ க்ளோஸ்டு ஷெல் யூ கேன் டூ அ சிங்கிள் க்ரோஷே ஹியர்
and then do a 5 more double crochet here. நீங்க வந்து இப்படி ஃபுல் இது வேணும் அப்படின்னா இந்த இந்த செயின் டூ ஸ்பேஸில் பார்த்துட்டு அஞ்சு டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த செயின் டூ ஸ்பேஸில் அஞ்சு டபுள் க்ரோஷே போடலாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து க்ளோஸ்ட் எட்ஜ் இங்கே பாருங்கள், சி ஐ ஹாவ் க்ளோஸ்ட் எட்ஜ், ஐ ஹாவ் டன் ஃபைவ் டபுள் க்ரோஷேஸ் அண்ட் சிங்கிள் க்ரோஷே இன் த மிடில் அண்ட் தென் ஃபைவ் டபுள் க்ரோஷே அட் தி எண்ட். ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ 10 double crochets in the chain 2 space continuously, or you can do a single crochet in between the 2 double crochets of the previous round. உங்களுக்கு வேணும்னா நான் இப்போ ரெண்டையும் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதவே போடுங்க, சரிங்களா? ஸோ ஐ எம் ஷோயிங் யூ போத், இஃப் யூ விச் ஒன் யூ லைக் யூ ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பேட்டர்ன் யூ கேன் டூ இட் ஆஸ் a skirt also instead of gown. Okay, so I have done 5-10 double crochets continuously and I'll do my last chain to space. இப்போ இந்த கடைசி chain to space இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்டட் எட்ஜ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் சாரி ஐ ஃபர்காட் டு டூ அ செயின் டூ ஹியர். இந்த பக்கம் செயின் டூ இருக்கு இல்லைங்களா, ஸோ அதனால இந்த பக்கமும் செயின் டூ சிங்கிள் க்ரோஷே செயின் டூ. நவ் ஐ டூ அ சிங்கிள் க்ரோஷே இன் பிட்வீன் த ஷெல்ஸ் ஆல்சோ, ஸோ யூ கேன் சீ த டிஃப்ரென்ஸ். இதில் நான் வந்து கண்டினியூஸாக 10 டபுள் க்ரோஷே போடாமல் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு காமிக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு எது இதை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, so I have done 5 double crochets here. I'll do a single crochet in between these 2 double crochets. Now I'll be doing 5 more double crochet. Okayla, see crochet creating new dresses, new accessories, everything is totally up to your own creativeness. Okay, you can always do few more changes in this same pattern. You can do whatever you want. The thing is it's handmade and you are making it, you're gonna love it. Okay, that's the main point of our passion. So this is how my border will look like. You can see the pineapple pattern here. You can add small beads to the end so that this end will make a much more appealing. See, if you this one I did not do any single crochet here, this one I have done a single crochet. So make sure, I'll zoom out and show you. So which one you like you can decide of your own. Okay, so this will be our little skirt. You can do this instead without doing this body, you can do this one itself as a skirt. The only thing you have to do is instead of this one row of single crochet, you have to do 4 more rows, that is 1 inch of single crochets, so that it will form a waistline and you can continue this pattern for as many as row you want, and you can do the border as pineapple. ஓகே, இதை வந்து நீங்கள் இந்த பாடி போடாமல் வெறும் இந்த ஸ்கர்ட் மட்டும் போடணும்னா, இந்த சிங்கிள் க்ரோஷே இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு ரோ போட்டிருக்கோம், அதை வந்து நீங்கள் 4 ரோ போடுங்க. 4 ரோ வந்து ஒரு இன்ச்சு கிடைக்கும், இந்த அளவுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வெயிஸ்ட் லைனாக வச்சுட்டு திரும்ப இந்த ஃபஸ்ட் ரோ வந்து எத்தனை எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு போட்டுட்டு அப்புறம் இந்த பார்டர் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். போட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு உங்கள் ஃபோட்டோஸை வந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ட்ரை திஸ் அவுட், சென்ட் யுவர் ஃபோட்டோகிராஃப்ஸ் டு மை ஃபேஸ்புக் பேஜ் அகிலு ஆர்ட்ஸ், சப்ஸ்கிரைப் டு தி சேனல், லைக் த வீடியோ, லைக் த ஃபேஸ்புக் பேஜ், நெவர் மிஸ் எனி வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் அகிலு ஆர்ட்ஸ் பேஜை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.